விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, பிரியமிகும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். வான்வழி வகுப்புகளாக தேசிய வேதாகம கல்லூரியில் நீங்கள் கற்று வருகிற பாடத்திட்டங்கள் உங்களுக்கு மிகவும் பயனையும் உங்கள் விசுவாசத்துக்கு மிகுந்த ஆதரவையும் உங்கள் இரட்சிப்புக்கான ஒரு சத்தியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை படிக்கிற மக்கள் பல்வேறு வயது உடையவர்கள். அவரவருடைய வயதுக்கு தக்காற்போல உங்களுடைய கேள்விகளும் இருக்கும். உங்களுடைய கேள்விகள் ஒரு யோசனையாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தையாக பதிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். லெட் அஸ் நாட் இமேஜின் ஆர் ட்ரீம் அபவுட் காட்ஸ் வேர்ட், லெட் அஸ் சீ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். கனவு கண்டு தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டாம். வேத வசனத்தை கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு உண்மை அல்லது ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கண் கூட ஏமாற்றிவிடும், நம்முடைய காதுகள் கூட ஏமாற்றிவிடும். ஆனால் நம்முடைய கண் காது ஆகிய இரண்டையும் இந்த உடலோடு சேர்த்து அறிவாக அதை கவனித்தால், மெய் என்பது இந்த இடத்துல உடல், உங்கள் முழு உடம்போடு இந்த விஷயத்தை கவனித்தால் நீங்கள் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரித்தல்னா என்ன அர்த்தம்? அதை குறித்த ஒரு ஆய்வு, தேடல், முயற்சி, இதெல்லாம் நம்ம கொள்ளணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அதிகமாக பேசுகிற ஒரு வார்த்தை ஐ நோ, ஐ நோ அப்படின்னு எப்போ பாரு மனிதர்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று தான் அதனுடைய அர்த்தம். இந்த நோ என்ற வார்த்தை KNOW, இந்த நோ என்ற வார்த்தையிலிருந்து தான் நாலேஜ் என்ற வார்த்தை வருது. ஆகவே இந்த அறிவு என்பது அறிவதனால் வருவது. நாலேஜ் இஸ் லேர்னிங், அறிவதனால் வருவது அறிவு. இந்த அறிவுக்கு எதிரான வார்த்தை என்ன? அல்லது எனக்கு தெரியும் என்பதற்கு எதிரான வார்த்தை என்ன? தெரியாது. எனக்கு தெரியும் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு தெரியாது. அப்போ நாலேஜ் என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இக்னரன்ஸ், தெரியாது. சகோதரர்களே, கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிற ஆளுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கு. காரணம், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிற ஆளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இருக்கும், கடவுள் இல்லை என்று சொல்கிறவனுக்கு ஒரு கற்பனையாக அவனாகவே சொல்கிற ஒரு பதிலாக இருக்கும். முதல் நூற்றாண்டு காலத்தில் கிரேக்கர்கள் மிகுந்த அறிவாளிகளாக இருந்தாங்க. அவங்க மத்தியில் கிரேக்க மொழியில் நாஸ்டிக் என்ற ஒரு வார்த்தை இருந்தது. இந்த நாஸ்டிக் என்ற வார்த்தை கினாஸ்கோ என்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. இந்த யுனெஸ்கோ என்ற ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கினாஸ்கோ அப்படின்னா அறிவுன்ற, அவ்வளோதான் அர்த்தம், நாலேஜ் அவ்வளோதான். நாஸ்டிக்குன்னு சொன்னால் அந்த அறிவுக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் நாஸ்டிக். அதனால தான் நாஸ்டிசம் அப்படின்னா மறுக்கிறவர்கள், இதில் அறிவு இல்லை என்று சொல்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலர்கள் அறிவித்த போது கிரேக்கர்களுக்கு அது ஒரு குழப்பமாகவே இருந்தது. காரணம், கிரேக்கர்கள் அறிவை நம்புகிறவர்களாக இருந்தாங்க. த கிரீக்ஸ் பிலீவ்ட் தி விஸ்டம் ஆர் நாலேஜ். இந்த அறிவு இல்லாத ஒரு விஷயத்தை கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 22:22, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள்,
கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இது முதல் நூற்றாண்டு காலத்தில் மனிதர்களுடைய நிலைமை தான். த ஜூஸ் சீக் சயின், த கிரீக் சீக்ஸ் விஸ்டம். ஆக இன்னைக்கு மத விஷயத்தில் மக்கள் இப்படி தான் இருக்காங்க. சிலர் வந்து அடையாளத்தை தேடுறாங்க, சிலர் வந்து அதில் ஞானம் இருக்கிறதா என்று தேடுகிறார்கள். இப்பொழுது ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 24 வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் கவனிங்கள், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசிக்கு தேவன் ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கிறாராம். கிறைஸ்ட் பிகம் விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரெங்க். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, பைபிளை நாம் படிக்கும்போது ஒரு அடையாளம் தேடுபவர்களாகவோ வெறும் ஞானத்தை தேடுபவர்களாக இல்லாமல் இயேசுவை தேடுபவர்களாக நாம் வரும்போது தேவன் நமக்கு பலனையும் ஞானத்தையும் தருகிறார். காரணம், அதிகமாக ஞானத்தை தேடினாலு முடிவில் பைத்தியமாக மாறுகிறான். அதிகமாக அடையாளத்தை தேடினாலு முடிவில் சூனியத்தை கண்டுபிடிக்கிறான், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆக இந்த மாதிரி தேடுவதை விட்டுவிட்டு சத்தியத்தை நாம் தேடுபவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 25 வசனம், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலம் உள்ளதாக இருக்கிறது. ஆக மனிதர்கள் அடையாளத்தை தேடி பலவீனத்தை அடைகிறார்கள், ஞானத்தை தேடி பைத்தியத்தை அடைகிறார்கள். அதனால் நீங்கள் பாருங்க, இந்த அடையாளத்தை தேடின ஆளுங்க கடைசியில் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை, வாழ்வே மாயம், ஆல் எம்டினஸ். அதே போல் ஞானத்தை தேடினவங்க பார்த்தீங்கன்னா அவர்களும் இதே மாதிரி தான், வாழ்வே மாயம், ஆல் வேனிட்டி என்று அவர்கள் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆக என் அன்பு சகோதரர்களே, இந்த நாஸ்டிசம் என்ற இந்த கருத்துகள்லாம் அறிவில் தொடங்கி அறியாமலே போய் முடிகிறது. ஆனால் வேதவசனம் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அழைக்கிறார். பைபிள் நெவர் டீச் ஃபூலிஷ்னஸ், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென். மனிதனுடைய பாரம்பரியங்களையும் முட்டாள்தனங்களையும் பைபிள் எப்போதும் போதிக்கிறது இல்லை. பைபிள் தேவனுடைய ஞானத்தையும் பலத்தையும் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஞானத்தை தேடுகிற ஆள் அதை பூமிக்குரிய வகையில் தேடும்போது அது அடையாமல் போகிறான். அதிகமாக படித்தாள் நல்ல கிறிஸ்தவராக இல்லை, ரொம்ப படித்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலாக தான் போவார். ஆனால் படிக்காத ஆள் கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலோ தேவனுக்கு பிரியமான மனுஷனாக மாறிடுவார். 1 கொரிந்தியர் 21 வசனம், எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. மனிதர்கள் அதிக ஞானத்தை தேடுவார்கள். நீங்கள் எல்லா மதத்திலையும் மேலே உட்கார்ந்துருக்கிறானே இந்த சாமியார், இந்த குருக்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், எனக்கு அதிக ஞானம் இருக்கிறது, நான் எல்லாரை பார்க்கிறோம் ஞானம் பெற்றுவிட்டேன், கடவுளுடைய அருள் எனக்கு உண்டு என்றெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் சின்ன விஷயம், தேவனுடைய வார்த்தை அவங்களால் நம்ப முடியாது. தேவன் இவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது. தேவன் பாவத்திற்கான பலியாக தமது குமாரனை தந்தார் என்பதை அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது. அப்பொழுது அவருடைய ஞானம் பைத்தியமாக மாறிவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற மனிதன்
உலகத்தில் ஒரு பைத்தியம் போல இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷனை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? மீண்டும் இந்த வசனத்தை படித்து நம்ம பார்ப்போம். ஏனெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானம் அப்படின்னா சொந்த ஞானம், சொந்த அறிவு, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பை யுவர் ஓன் விஸ்டம் யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் காட், பட் காட் அக்செப்ட்ஸ் ஏ சிம்பிள் பிலீவர் ஃபார் திஸ் கிரேட் சால்வேஷன். இந்த மாபெரும் ரட்சிப்புக்கு அவனை அழைக்கிறார். தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். ஒன்று கொரிந்தியர் 1:27, ஞானிகளே வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ கிரேக்கர்கள் எப்போதும் ஞானத்தை தேடுகிறார்கள். அதனால்தான் கெனாசிஸ் என்ற அந்த வார்த்தை, அறிவை தேடுவது, ஞானத்தை தேடுவது. அது கிடைக்கலனா நாஸ்டிக் என்று சொல்லிவிடுவது, இல்லவே இல்லை என்று மறுப்பது. ஆனால் தேவன் எப்படி அழைக்கிறாராம் பாருங்கள், மக்களை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவர்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, உட்காருனா உட்காருவாங்க, படுனா படுத்துக்குவாங்க. அவங்களுக்குன்னு சுய ஞானம் கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனிதன், எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற மனிதன், அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறாராம். நீங்கள் பைபிளை படித்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, நீங்கள் கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டு நடப்பாங்க. ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆதியாகம் 12 சொன்னார். உடனே அவன் புறப்பட்டு போயிட்டான். எங்கே போனோம், எந்த பக்கம் போனோம், அது எந்த திசையில் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. ஆனால் அவன் அந்த கானானுக்குள் போயிட்டான். மோசையின் இடத்துல கர்த்தர் ஒரு கோலை பார்த்து அந்த கோலை கீழே போடுனார். போட்ட உடனே அது ஒரு பாம்பாக மாறியது. அதனுடைய வாளை பிடினார், பிடித்த உடனே கோலாக மாறியது. தேவன் சொல்வதை கேட்டு நடக்கிறார்கள். அதே கோலை கொண்டுதான் செங்கடலை திறந்தார், செங்கடலை மூடினார். அதே கோலை கொண்டுதான் மலையை அடித்து தண்ணீரை வரவழைத்தார். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இதே கோல் மோசேயினுடைய மரணம் வரைக்கும் அவனுடைய உடலோடு ஒரு கருவியாக அந்த கோல் இருந்தது. கீழ்ப்படிதல் என்பது இப்படி தான் இருக்கும். தேவன் யாரை அழைத்தார்? தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற ஆளை உலகம் வந்து பைத்தியம் சொல்லுமா? ஆகவே பைத்தியமாய் தோன்றுகிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை விசுவாசிக்கிறவனுக்கு இயேசு தேவ ஞானமும் பலமாயிருக்கிறார். 1 Corinthians 1:26, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அப்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்தில் 10 பணக்காரங்க இருக்காங்க. அதில் 6வது பணக்காரர் இன்றைய தேதியில் அம்பானி. தேவன் அவனை தெரிந்து கொள்ள, உலகத்தில் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம். இன்றைக்கி இந்த பைபிள் படி நடக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகளாக இருப்பாங்க, சமுதாயத்தில் தீண்டப்படாதவர்களாக இருப்பாங்க, கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, பொன் வெள்ளி இல்லாதவர்களாக இருப்பாங்க, நிலம் நீச்சு இல்லாதவர்களாக இருப்பாங்க, வெறும் 2 கரங்களால் வேலை செய்து தின உணவை சம்பாதிக்கிறவர்களாக இருப்பாங்க. தேவன் யாரை தெரிந்து கொண்டார் பாருங்கள். இந்த ரட்சிப்புக்கு தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்று பாருங்கள். மீண்டும் வாசிக்கிறேன், 1 Corinthians 1:28, உள்ளவைகளை அவமாக்கும்படி, அவமாக்குதெல்லாம் கேவலப்படுத்தும்படி. இன்றைக்கி எல்லாம் இருக்குது இல்லை, அவன் ரட்சிக்கப்படல, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை, அவன் எதிர்காலம் சூன்யமாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க உலகத்தில், எல்லாம் தெரிந்த ஏகாம்பரங்கள்,
ஆனால் அவர்களுக்கு மோட்சம் இல்லை. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி தெரிந்து கொண்டார்? Why God has chosen like that? கடவுள் ஒரு சட்டத்தை பூமியில் வைத்திருக்கிறார். அந்த சட்டம் என்னன்னா, தேவனை நேசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் யார், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவிசுவாசிக்கிறவன் யார், எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை கொடுத்து இந்த பிரிவை பார்க்கிறார். 1 Corinthians 9:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். No man can glorify himself. So God put the law in a simplest form. கடவுள் தமது சட்டத்தை மிகவும் லேசாக லகுவாக மாற்றிவிட்டார். என் அன்பு சகோதரர்களே, ஒருமுறை இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த உதாரணத்தை சொன்னார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16:16 Luke 16:19 ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரிதிரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரிதிரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இயேசு சொன்னார் இந்த வார்த்தையை. உலகத்தில் இரண்டு வகையான மக்கள். ஒருவன் தன்னுடைய மேசையிலே அளவுக்கு மீறிய உணவோடு, சிறந்த உடைகளோடு, செழிப்போடு எல்லா நேரங்களிலும் சாப்பிடுகிறவனாக இருக்கிறான். உலகமே என்று அவன் வாழ்கிறான். எல்லாம் அவனுக்குரியதாக நினைத்து கொண்டிருந்தான். அவனுடைய மேஜிலிருந்து விழக்கூடிய சிறிய துணுக்குகளை, நாய்க்குட்டிகள் தின்னும் அளவுக்கு இருக்கிற உணவை பொறுக்கி தின்பதற்காக அங்கே ஒரு மனிதன் வந்தான். அவனுடைய தலை முதற்கொண்டு கால் மட்டும் அழுகிய புண்கள் இருந்தது. அந்த புண்களை நாய்கள் வந்து நக்கியது. அந்த நாயை விரட்டுவதற்கு கூட அவனுக்கு சக்தி இல்லை. அந்த அளவுக்கு அவன் ஏழ்மையாயிருந்தான். இரண்டு பேரும் மரித்தார்கள். ஒருவன் ஆபிரகாமனுடைய மடியிலே ஆதரவாக இருக்கிறான். அவன் தான் அந்த ஏழை. அந்த பணக்காரன் மரித்தானே, அவன் நரகத்திலே தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சுண்டு விரலின் தண்ணீராலே அவனுடைய நாவு குளிர வேண்டும் என்று கெஞ்சுகிறான். இந்த வரலாற்றை நீங்கள் படியுங்கள். தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? வாசிப்போம். 1 Corinthians 9:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி. அப்படின்னா இந்த உலகத்தில் நானுன்னு நினைக்கிறானே அவனை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். சகோதரர்களே, டு நோ, டு லேர்ன், டு ரெகக்னைஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் என்ற அநேக கருத்துக்கள் அடங்கிய வார்த்தை தான் நாலேஜ் என்பது, நாசிசம் என்பது. இந்த நாலேஜ் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவுதா, பயன்படுதா? ஏன்னா தேவனுடைய ஞானத்திற்கு ஏற்றார் போல அந்த அறிவை அடைவதற்கு நமக்கு மனமில்லை. இப்போ பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க, படித்து டாக்டர் பட்டங்களை வாங்குறாங்க. அவங்க எழுதுகிறாங்களே அதுக்கு பேர் வந்து தீசிஸ்னு பேர். அந்த பட்டங்களை பெறுவதற்கான தீசிஸ் எழுதுகிறாங்க. அந்த கருத்துகள் உடைக்கப்படும் போது ஆன்டி தீசிஸ் ஆக அது மாறிவிடும். கிரேக்க நாட்டில் இந்த அறிவு, அறிவு இல்லை என்ற விஷயம் எப்போதும் பேசப்பட்டு கொண்டே இருந்த ஒரு விஷயம். அதுதான் அந்த நாட்டில் அறிவை சார்ந்த அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் இருந்தாங்க. கிரேக்க நாடு அறிவை சார்ந்த நாடாக இருந்தது. ஆனால் பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் விசுவாசிகளை ரட்சிக்க பிரியமாக இருக்கிறார்.
அறிவாளிகளை ரட்சிக்க அவர் விரும்புவது இல்லை. ரெண்டு விஷயங்களை அறிவு நமக்கு கேள்விகளாக வைக்கிறது. இரண்டு விஷயங்களை அறிவு நமக்கு கேள்விகளாக வைக்கிறது. ஒன்று, தீமை நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்த நிறைந்த தேவன் மனிதனாக எப்படி வர முடியும்? How can a holy God come to the evil world? ஆகவே கிரேக்கர்களுடைய ஞானம் அவங்களுக்கு இடரலாக மாறியது. அதே போல கிரேக்கர்கள் மத்தியில் இன்னொரு ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களுக்கு பேர் வந்து டொசிசம் என்று சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, எதையும் ஒரு ஆவியாக தான் பார்க்க விரும்புவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் போதிக்கிறவங்க ஒரு ஆட்டம் போடுவாங்க, குறி சொல்லுவாங்க, சாமி வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் கடவுளுடைய நிலை என்று அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் இல்லையா, மக்கள் அவரை பார்த்தாங்க, அவரை தொட்டாங்க, அவர் தன்னுடைய கரத்தை மற்றவர்கள் மேலே வைத்தார், அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு நடந்து சென்றார் இல்லையா. இது மாதிரிலாம் செய்ய முடியாது கடவுளாக இருந்தால். கடவுளாக இருந்தால் எப்பவுமே ஆவியாக தான் இருக்க முடியும், அவர் மனித உடலுக்குள்ளே வர முடியாது. இந்த கருத்தை சொல்கிறவங்க தான் டொசிசம். இந்த டொசிசம்ன்றவங்க தே டோன்ட் பிலீவ் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் காட், தே பிலீவ் ஒன்லி காட் இஸ் எ ஸ்பிரிட். ஆகவே இந்த ஞானத்தை தேடுகிற கிரேக்கர்கள் அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமான தேவன் வர முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. த ஹோலி காட் கெனாட் கம் இன் டு த ஈவில் வேர்ல்டு. இது அறிவாளிகளுடைய யோசனை. இந்த ஆவியை நேசிக்கிற இந்த டொசிசம் என்ற நம்பிக்கையுடையவர்கள் கடவுள் அப்படியே வந்தால் ஒரு ஆவியாக தான் இருக்க முடியுமே தவிர அவர் மாம்சமாக வர முடியாது. இப்படி இயேசுவை அவர்கள் விட்டுவிட ஆரம்பித்தார்கள். இந்த கருத்துக்களை எதிர்க்கிற ஒரு செய்தியாகத்தான் நாம் புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 19:19 பாருங்கள். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, நாஸ்டிசம், நாஸ்டிக், ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? சிலுவையில் இயேசுனுடைய மரணத்தை கவனிக்கிறவர்கள் தங்களை அறிவாளிகளாக ஞானிகளாக நினைத்து கொண்டால் இயேசுனுடைய மரணம் உனக்கு பயன்படாது, அவர் சிந்திய ரத்தம் உனக்கு ஆறுதலாக பாவமன்னிப்பாக இருக்காது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் ஞானமாயிருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறார். 1 Corinthians 18:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. கெட்டு போகிற ஆள், கெட்டு போகிற ஆளுக்கு தேவனுடைய வார்த்தை பைத்தியமாக இருக்கான். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட பாடம், உலகத்தில் கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய். நீங்கள் வசனத்தை தீர விசாரித்து பாருங்கள். யாரோ சொன்னாங்க அப்படின்ற நிலையில் நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பணும். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க, யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க. அடையாளத்தை தேடுகிற யூதர்களுக்கும் ஞானத்தை தேடுகிற கிரேக்கர்களுக்கும் இயேசு இடரலாக இருக்கிறார். கிரைஸ்ட் பிகம் ஏ ஸ்டம்பிளிங் பிளாக் டு கிரீக் அண்ட் ஜூஸ். 1 Corinthians 23:23 நாங்களோ சிலுவிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை போதிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும்
எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானவுமாயிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நாம் படித்த இந்த செய்தி நம்மை ஒரு பக்கமாக திருப்பி விடுகிறது. ஒன்று ஞானத்தின் பக்கம், அல்லது அரை பைத்தியத்தின் பக்கம் நாம் இதுவரைக்கும் இருந்தோம். இந்த ஞானம் பைத்தியத்தையும் விட்டுட்டு விசுவாசம் உள்ள மக்களாக நாம் மாறணும், தேவன் பக்கமாக நாம் மாறணும். நாம் எவ்வளோ பலவீனர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நான் கொஞ்சம் முன்ன சொன்னேனே, லூக்காவில் 16 அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் ஞானமுள்ளவனாக எல்லாவற்றையும் சம்பாதிச்சு இந்த உலகமே சதம் என்று வாழ்ந்தான். ஆனால் லாசரு ஏழையாக இருந்தான், உணவற்று இருந்தான், நோய் உள்ளவனாக இருந்தான். யாரை தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? யார் ஆபிரகாமனுடைய மடிக்கு போனான் பார்த்தீர்களா? அதுபோல தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இந்த நாளில் நாம் கேட்ட இந்த நற்செய்தி நல்ல ஒரு பாடம். இதன் மேலே நீங்கள் நினைவாக இருக்கணும். இந்த நாஸ்டிக் நாசிசம் என்பவர்கள் கடவுள் தீமை நிறைந்த உலகத்தில் வர முடியாது, இது அவங்களுடைய ஞானம். டொசிசம் என்ற அந்த கிரேக்கர்கள் மத்தியில் கடவுள் வந்து ஆவிக்குரியவர், அப்படி இருக்கும்போது எப்படி மாம்சத்தில் வர முடியும், எப்படி இயேசு மனிதனாக வர முடியும், இந்த கேள்வி உடையவர்கள். அது இந்த ரெண்டு பேருக்கும் பதில் இல்லை. அவர்களுக்கு தேவன் இடரலாக இருக்கிறார், பைத்தியமாக இருக்கிறார். ஆனால் இழிவான நமக்கு தேவன் ஞானமும் அறிவும் ரட்சிப்பும் தயவுமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம், நாளை நாம் சந்திப்போம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தி நல்ல ஒரு பாடமாக எங்கள் மனதிலே இருக்கத்தக்கதாக உதவி செய்தரலும். கேட்ட மக்கள் விளங்கி கொள்ள அவர்களுக்கு ஆர்வத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டரலும். பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?